அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என டிஷர்ட் போட்டு விஜயபிரபாகரன் அசத்தல். ஐரோப்பாவில் 10 கோடி பயனர்கள் டிக்டாக்கை பயன்படுத்துகின்றனர். எங்கள் நிறுவனத்துக்கென 1600 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் என டிக்டாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனா தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி வரும் நவம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கும் வர என சீனாவின் நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் கடந்த 9 மாதங்களில் 3186 முறை அத்துமீறல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நில அதிர்வு மையம் கடந்த மார்ச் 1 முதல் செப்டம்பர் 8 வரை நாடு முழுவதும் 413 நிலநடுக்கங்களை பதிவு செய்ததாக செவ்வாய்க்கிழமை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கட்டப்பட்டு வரும் முகலாய அருங்காட்சியகத்திற்கு மராட்டிய மன்னர் சிவாஜியின் பெயர் சூட்டப்படும் என மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். முகலாயர்கள் நமது முன்மாதிரியாக இருக்க முடியாது, இந்திய மக்களிடையே தேசியவாதத்தையும் தேசபக்தியையும் வளர்க்க மராட்டிய மன்னர் சிவாஜி போன்றோர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தி தெரியாது போடா எனும் வாசகம் அடங்கிய டிஷர்ட் கையில் வைத்திருப்பது போன்ற போலியாக மீம் தயாரித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கைவாட் கொரோனா பாதிப்பால் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவாவில் முகக்கவசம் இல்லாமல் பிடிபட்ட நபர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு கல்லறைகளை தோண்டுமாறு நூதன தண்டனை விதிக்கப்படுகிறது. முகநூல், வாட்ஸ்அப் உள்ளிட்ட தகவல் தொடர்பு செயலிகளுக்கு ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் விதிப்பது தற்போது தேவையில்லை என ட்ராய் அமைப்பு தெரிவித்துள்ளது. என்னை அலையுங்கள், உலகின் எந்த பகுதிக்கும் வந்து விளையாட தயாராக இருக்கிறேன் என வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் கூறியுள்ளார்.